Hi friends, first of all, ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். சோ இன்னைக்கு நாளைய ட்ரேடிங்க்கு தேவையான கான்செப்ட் ப்ரோ ப்ளஸ் தகவல்களை தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எப்படி மார்க்கெட் இருந்தது and நாளைக்கு எப்படி மார்க்கெட் இருக்கும் அப்படின்றத என்னோட வியூவை நம்ம பார்க்கலாம். சோ வீடியோ நல்லா இருக்க போகுது. நிறைய டேட்டா வச்சிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் ஒன்னு பண்ணிருங்க. சோ அதுதான் உங்க கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கிறது. சோ வாங்க இப்போ நம்ம இந்த கண்டென்ட்டை பார்க்கலாம். எஸ் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா யூஎஸ் உடைய வால்டல்ட்டி இண்டெக்ஸ் வந்து 20க்கு மேலே வந்து நேற்று போயிருந்தது. இது ஒரு நல்ல சைன் கிடையாது. ஏன்னா ரீசெண்டாக ஒரு 1 மந்தில் தான் யூஎஸ் உடைய விக்ஸு கிட்டத்தட்ட 12 point something வந்திருந்தது. இப்போ அந்த விக்ஸ் 20 அப்படின்னு போகும்போது கிட்டத்தட்ட 60% மேலே அவங்களுடைய வால்டல்ட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8-9% யூஎஸோட மார்க்கெட்டே டோட்டலாக விழுந்திருக்கு. இந்த ஒரு மாதம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா மார்க்கெட்டோட நிலைமை அப்படி தான் இருக்குது. இது நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அண்ட் ஒவ்வொரு நாளும் ஒரு நியூஸ் கொடுக்குறேன்னு சொல்லி மார்க்கெட்டை ரொம்ப வால்டைலாக வச்சுருக்காங்க. இன்றைக்கி பிஎம்ஐ டேட்டா கொடுக்க போகிறாங்க, சர்வீஸ் பிஎம்ஐ டேட்டான்னு சொல்லிட்டு 7:15 நம்ம டைம் வருது. ஸோ இதை பேஸ் பண்ணி இன்றைக்கி மார்க்கெட் இருக்குன்னு சொல்லலாம். மேபி இதை வந்து எதிர்பார்த்து இல்லைனா வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் யூஎஸோட ஃப்யூச்சரை வந்து இன்றைக்கி மார்னிங் நல்ல ஒரு டவுன் போச்சு. அகைன் வந்து ஆஃப்டர்நூனில் யூஎஸோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் மேலே ஏறிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30% மேலே ஏறிடுச்சுன்னு சொல்லணும். நல்ல ஒரு ரெக்கவர் அந்த ஒரு விஷயம். அதனால தான் நம்மளோட மார்க்கெட்டும் லேட் ஹவர்ஸில் ரெக்கவர் ஆக முடிஞ்சதை பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ யூஎஸோடைய இந்த ஒரு ரெக்கவரி. அண்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிற ரீட்டைலர்ஸும் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப தூரமாக இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே ஏதாவது ஒரு ஷேர் நம்ம வாங்கி வச்சுருப்போம். அது ஒரு நல்ல இந்த விஷயம்தான். இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் இறங்கும்போது அதை ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அதாவது ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து வேல்யூ கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஹெச்டிஎஃப்சிலாம் கம்மியாக இருக்குது, ரிலையன்ஸ்லாம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லும்போது அதில் ஏதாவது நம்ம 1-2 வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக நான் சொன்னேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. உங்களுடைய பர்சன்டேஜ் இன்னும் வேணும் அப்படின்னா இன்னும் நீங்கள் தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு போதும் அந்த பர்சன்டேஜ் அப்படின்னா அதை புக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி ஒரு ப்ளூ சிப் கம்பெனியில் கூட நம்ம போட்டு வைக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வர நாட்கள் எல்லாமே கொஞ்சம் வந்து கிரிட்டிக்கல்னு சொல்லலாம். எலெக்ஷனை பேஸ் பண்ணியும், பட்ஜெட்டை பேஸ் பண்ணியும், அண்டு டிசம்பர் மாதத்தில் ஒரு செல்லிங் ஒன்று எதிர்பார்க்கலாம். இந்த விஷயம்லாம் மார்க்கெட்டை பிடிச்சி இறக்க செய்யும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு ஐடியா, வேறு எதுவும் இல்லை. அண்ட் இன்றைக்கி 19,500 வந்து பிரேக் பண்ணியிருக்கு. நான் நினச்சது தான் நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக பிரேக் ஆகும்னு சொல்லிட்டு. அது நடந்தது. பட் கேப் டவுனு தான். ஆனால் அதுக்கப்புறம் மார்க்கெட் வேறு எங்குமே போகல. நிஃப்டி மட்டும் பேங்க் நிஃப்டி ஒரு 100-150 பாயிண்ட்டு பேங்க் நிஃப்டி இறங்குச்சு. நிஃப்டி ஒரு 60-70 பாயிண்ட்டு டவுன் போயிருக்கோம். அவ்வளோதான். ஃபர்தராக வந்து மார்க்கெட்டு அப்படியே கன்சாலிடேட் ஆகி முடிஞ்சுதுன்னு சொல்லலாம். லாஸ்ட்டு ஒரு 1 ஹவரில் மார்க்கெட் நல்ல ஒரு ரெக்கவரின்னு சொல்லலாம். டே ஐக்கிட்ட வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஐ திங்க். ஆமாம், ஓகேங்களா? ஸோ ஒரு காமான பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி தான். இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கு பதிலாக ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், எஸ்பிஐ எல்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது வந்து நம்ம ஒரு நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து காமாக தான் எக்ஸ்பைர் ஆச்சு. என்ன தான் 1% டவுன் இருந்தாலுமே அதுக்கப்புறம் ஃபர்தராக டவுன் எடுத்துகிட்டு போகல. ஸோ இது ஒரு விஷயம். நாளை எப்படி இருக்குன்னா நாளைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்து நம்ம மார்க்கெட் கண்டிப்பாக ஓப்பன் ஆகுங்க. அது கேப் அப்போ கேப் டவுனோ அவங்க மார்க்கெட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு மார்க்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எண்ட் ஆஃப் டே வரையும் ஒரு காமான ஒரு விஷயமா இருக்கும் நாளைக்கு நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பைரின்றதுனால. அண்டு நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வரப்போகுது. எஸ், இன்ஃபேக்ட் வந்து இந்த வாரத்துலேருந்து நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீக்லேருந்து 11th ஸ்டார்ட் ஆகுது. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டாக்குமே அதோடைய செகண்ட் குவார்ட்டரோட ரிசல்ட்டை கொடுக்க போகிறாங்க. இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக் ஸ்பெசிஃபிகேஷனாக ஒரு வால்டைல் இருக்கும் அப்படின்றது நம்பலாம். அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது நாளைய எக்ஸ்பைரி நிஃப்டிக்கு பார்க்கும்போது இந்த மணி புட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நல்ல ஒரு அன்வைண்டிங் இருக்குது. இந்த அன்வைண்டிங் எதிர்பார்த்தது தான். ஏன்னா அவங்களால ஹோல்ட் பண்ண முடியாது. நாளைக்கே ஏதாவது நியூஸ் வந்து 100 பாயிண்ட் விழுந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாகிடும். ஓகேங்களா? 700, 600, 500 எல்லாத்துலேயுமே புட்டோட அடிஷன் நிறைய இருந்தது. இப்போ அந்த புட்டோட அடிஷன்லாம் காணும். எஸ்பெஷலி 19,500 புட்டு நிறையவே அன்வைன் பண்ணப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கு மேலே அன்வைன் பார்த்தேன். காலோட அடிஷன் நிறைய இருக்குது. பட் புட்டோட அடிஷன் ரொம்ப இல்லை. 19,400 மட்டும் ஒரு ஸ்டாடல் இருக்குது. அதுவும் எவ்வளோ நேரம் அப்படி தாங்குன்னு தெரில. ஸோ அந்த கிரெடிட் வச்சுருக்க அளவுக்கு மட்டுமாவது அவங்களுக்கு இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக கூட மேபி அவங்க ஹோல்ட் பண்ணலாம். Yes, Bank Nifty பொறுத்தவரையும் next week contractல இந்த மணில மட்டும் புட்டு கொஞ்சோண்டு தான் அன்வைன் பண்ணப்பட்டிருக்கு. பட் கால் எதுவுமே இல்லை. கால் ஓஏயே இருக்குது, தூரத்தில் புட்டு ஓஏயும் இருக்குது. ஒரு வாலட்டைல் ஒரு ரேஞ்சில் ஒரு 1000 பாயிண்ட் ரேஞ்சில் கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி ஸ்விங் ஆகும். இதில் டவுட்டே இல்லை. ஏன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் தெரியும் இந்த பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. பட் இதுவரையும் எந்த ஒரு க்ளூவுமே இல்லை. ஒரு ஸ்ட்ராடல் ஒன்று இருக்குது. ஸ்ட்ராடல்லையுமே கால் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதிலிருந்து ரேஞ்ச் பேஸ் பண்ணி ஒரு 1% வரையும் சாலிடான ஒரு ரேஞ்ச் இருக்கும். இதை நம்ம பேங்க் நிஃப்டியில் எதிர்பார்க்கலாம். அண்டு நம்ம சொன்ன மாதிரி ஷார்ட் மட்டும் எண்ட் ஆஃப் டே வரையும் 131 ஸ்டாக் வந்து ஷார்ட்டில் முடிஞ்சிருக்கு. அண்டு லாங் அண்ட் வந்து 25. இது ரெண்டும் சேர்த்தா கிட்டத்தட்ட 156 ஸ்டாக் அவுட் ஆஃப் வந்து ஒரு 175 ஸ்டாக் என்னமோ தான் இருக்கும். அதில் வந்து முக்கால்வாசி ஸ்டாக் வந்து நெகட்டிவ் பயஸில் தான் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. 20 ஸ்டாக் லாங்கு, 9 ஸ்டாக் வந்து ஷார்ட் கவர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதை வச்சு என்ன க்ளூ சொல்லலாம் அப்படின்னா, மார்க்கெட் இன்னும் நெகட்டிவாக தான் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்து தான் கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் வந்து அப்படியே திரும்பும். இதில் வேறு எந்த ஒரு விஷயமும் இல்லை. பட் அப்சைட் வந்து ரொம்ப கேப்ட் ஆகிடுச்சு, ரொம்ப வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வேணால் ஆகுமே தவிர்த்து ரொம்ப உடச்சிட்டு போகிற அளவுக்குலாம் இங்கே இண்டெக்ஸும் சரி, அண்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஸ்டாக்ஸும் இங்கே வந்து வழிவகை செய்யலை அப்படின்றத நம்ம சொல்லணும். அண்டு நிஃப்டியோடைய ஆப்ஷன் ரைட்டர் ரேஞ்ச் நாளைக்கு எக்ஸ்பைரின்றதுனால 19600 அப்பர் சைட்லேயும், டவுன் சைடில் 19300 வந்து டவுன் சைட்லேயே இருக்குது. ஸோ இதை நம்ம நிஃப்டிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நாளைய ட்ரேடிங்க்கு. அண்டு ட்ராப் இண்டிகேட்டரில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி ஃபில்டர் ஆகிருக்கு. எப்பா இன்னும் போக போக போயிட்டே இருக்குது. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, எல்லாமே புட்ராப் தான் இருக்குது. இந்த 131 ஸ்டாக்குமே இன்றைக்கி ஃபில்டர் ஆகிருக்கிறது ஆனது எல்லாமே புட்ராப் தான் இருக்குது. ஒன்று ஒன்றா நான் ரீட் பண்ணுறேன். முத்து ஃபைனான்ஸு, டெக் மகேந்திரா, டாடா மோட்டார்ஸு, சன் ஃபார்மா, ட்ரெண்ட்டு, டாக்டர் ரெட்டி, ஏபி கேபிட்டல், டாடா பவர், பாரத் ஃபோர்ஜு, பஜாஜ் ஆட்டோ, டாடா கெமிக்கல், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், எஸ்ஆர்எஃப், சிமென்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், ஐடிஎஃப்சி, இண்டு பெட்ரோ, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், யூபிஎல், சியூபி, கேன்ஃபின் ஹோம், அப்போலோ டயர், எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், அபாட் இந்தியா, என்டிபிசி, எஸ்பிஐ லைஃபு, நேஷ்னல் அலுமினியம், மெக்டானல்ட், பேங்க் நிஃப்டி, சின்ஸ் பேங்க் நிஃப்டி கூட புட்ராப்பாக இருக்குது, கிராசிம், அசோக் லைலாண்ட், ஹிண்டு காப்பர், பிவிஆர், IDFC First Bank, M&M Finance, MCX, Trent Pharma, Tata Steel and Vedanta, Dalmia Bharat, Deepak Nitrate, ABB, JK Cement, HAL, Petronet, M&M. இவ்வளோ ஸ்டாக்குமே இன்றைக்கி வந்து புட்ராப்பாக இருக்குங்க. கண்ணை மூடிட்டு நாளைக்கு நெகட்டிவ்னால் இதில் ஏதாவது நல்ல இன்னும் உடையிற மாதிரியான ஸ்டாக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் எடுத்து கூட நாளைக்கு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ சம்மரி என்ன அப்படின்னா, கன்க்ளூஷன், யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்து தான் நம்ம மார்க்கெட் நாளைக்கு இருக்கும். கேப் அப், கேப் டவுன், அது முடிஞ்சதும் மார்க்கெட்டுக்கு அமைதியாக வந்து காம் டவுனாக இருக்கும் அப்படின்றது என்னோட எண்ணம்னா, நாளைக்கு நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி 2 பக்கமும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை அடித்து வச்சுருவாங்க. பெருசாக நகராது. ஸோ மார்க்கெட்டும் பெருசாக அதுக்கப்புறம் இறங்காது, பெருசாக அதுக்கப்புறம் ஏறாது அப்படின்றது ஒரு எண்ணம். ஸோ பயஸ் பார்த்து விளையாடுங்க. நாளைக்கு காமா எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சைடில் மூவ் ஆகும்போது. பட் மூவ் ஆக விட மாட்டாங்க. நிஃப்டியை பொறுத்தவரை ரொம்ப கன்சாலிடேட்டாக இருக்கும். பேங்க் நிஃப்டி வேணால் ட்ரை பண்ணலாம் ஒரு சைடு மார்க்கெட் போகும்போது. பட் நிஃப்டியாக கன்சாலிடேட் ஆகும்போது பேங்க் நிஃப்டியோ கன்சாலிடேட்டாக தான் ஆகும் அப்படின்றது என்னோட எண்ணம். ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இதை வச்சு நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.